Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சம்பாக்களி ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயில்ட் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கிண்ணத்துல லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஹீட் பண்ணி வச்சிருக்கிற பால்ல லெமன் ஜூஸ் இப்ப சேர்த்துக்கலாம். பால் நல்லா தரையணும், அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா தரைய ஆரம்பிக்குது, நல்லா தெரிஞ்சு வரணும், அது வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் புளிப்பாயிரும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே ரெண்டு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடலாம். பாலாடை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன், இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு, இப்போ நீல நீளமாக உருட்டி எடுத்துக்கலாம். பாலாடையை நல்லா பிசைஞ்சு நீல நீளமாக உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கிறேன், தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கிறேன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பாலாடையை இது கூட சேர்த்து ஒரு தட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாலாடை டபுள் சைஸில் மாறும், அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ரசகுல்லா ரெடி ஆயிருச்சு, நல்லா பெரிய சைஸில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசகுல்லா ரெடி பண்ணிட்டோம், இப்போ ரசகுல்லாக்குள்ளே ஒரு ஸ்டஃப் வைக்க போகிறோம். அதுக்கு இப்போது ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம், அதில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆக விட்டு ஒரு கப் பால் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு கப் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஒரு கப் சுகர் இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டஃபிங்க்கு வைக்கிற ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு ரசகுல்லா மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன், கத்தி வச்சு நீளமாக கீறி வச்சுக்கிட்டேன். ரெண்டாக கீர்னா மட்டும் போதும், கட் பண்ணிடக்கூடாது. நம்ம இப்போ தனியாக வச்சிருக்கிற ஸ்வீட்டை இதுக்குள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு, இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு செரி பழம் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு டேட்ஸ் வச்சிருக்கிறேன். நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.